நடிகர் சங்க தேர்தல் அறிவிச்சதுல இருந்து பரபரப்பும் அதிகமாயிடுச்சு. இப்போ நாசர் தலைமையிலான பாண்டவர் அணியை எதிர்த்து பாக்யராஜ் தலைமையிலான சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்ற அணி உருவாகிருக்கு. யார் இந்த சங்கரதாஸ் சுவாமிகள்? இவருக்கும் திரையுலகத்திற்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். மொபைலில் திரைப்படம் பார்க்கும் இந்த நவீன யுகத்திலும் தமிழகத்தில் ஆங்காங்கே நாடகங்கள் நடந்து வருவது பெரும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். குறிப்பாக வள்ளி திருமணம், பவளக்குடி சரித்திரம், மதுரை வீரன், அரிச்சந்திர மயான காண்டம், சத்தியவான் சாவித்ரி, ராம ராவண யுத்தம் போன்ற நாடகங்கள் இன்றும் நடந்து வருகிறது. ஆங்காங்கே இது நடத்தப்பட்டு வந்தாலும் இதை எழுதியவர் யார் என்று இன்றைய இளைய தலைமுறைக்கு இப்போது வரை தெரியாது. அந்த பெருமைக்குரியவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள். சிவாஜி வழியாக மக்கள் அறிவதற்கு முன்னரே தமிழகம் எங்கும் நாடகம் இயக்கி அவரை கொண்டு சென்றவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள். தூத்துக்குடி அருகில் உள்ள காட்டுநாயக்கன் பட்டியில் 1867 தாமோதரன் பேச்சியம்மாளுக்கு பிறந்த சங்கரதாஸ் சுவாமிகளின் இயற்பெயர் சங்கரன். அந்த காலத்தில் நாடக இயக்குனரை பெரும் மரியாதையுடன் அழைக்கும் பழக்கம் இருந்தது. அதனாலேயே சங்கரன் சங்கரதாஸ் சுவாமிகளானார். சிறு வயதிலிருந்தே மரபு கவிதைகள் எழுதி கொண்டிருந்த சுவாமிக்கு உப்பு பண்டகசாலையில் கணக்காளர் பணிதான் கிடைத்தது. ஒரு கட்டத்தில் அந்த வேலை சலித்து போகவே வேலையை உதறினார் சங்கரன். நாடகம் கோலுச்சு கொண்டிருந்த அக்காலத்தில் நாடகத்தை இயக்க வேண்டும் என்றால் நிறைய திறமைகள் இருக்க வேண்டும். நாடக கலை மீது தனியாத தாகம் கொண்டிருந்த சுவாமிகள் அதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார். பழனி தண்டாயுத பாணியிடம் இலக்கணமும், புதுக்கோட்டை மான் பூண்டியாவிடம் இசைப்பயிற்சியும் முறையாக பயின்று தன்னுடைய 24 வயதில் நாடக கலைஞரானார். ஆரம்பத்தில் பல்வேறு நாடக குழுக்களில் இரணியன், ராவணன், யமதருமன், சனீஸ்வரன், கடோர்கஜன் போன்ற வேடங்களையே ஏற்று நடித்து வந்தார் சங்கரதாஸ் சுவாமிகள். இது மக்களிடம் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. வெறும் பாத்திரமாக நடிக்காமல் அந்த பாத்திரமாகவே வாழ்வது அவருடைய தனி சிறப்பு என்பதால் செல்லும் இடங்களில் எல்லாம் வெற்றி வாகையை சூடி வந்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் நாயுடு நாடக குழுவில் நாடக ஆசிரியராக பணியாற்றினார். 2 மொத்த வித்தையும் கற்றுக்கொண்டு அவரே நாடகங்கள் எழுத கற்றுக்கொண்டு அதை இயக்கவும் செய்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன், கோவலன் சரித்திரம், நலதமயந்தி, சித்ராங்கி விலாசம் போன்ற நாடகங்கள் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இதில் குறிப்பிடத்தகுந்த செய்தி என்னவென்றால், அக்கால கட்டத்தில் நாடகங்களில் தெலுங்கு ஆதிக்கமே அதிகமாக இருந்தது. தமிழ் நாடகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து வந்தது. சங்கரதாஸ் சுவாமிகள் வந்த பிறகு எல்லா இடங்களிலும் தமிழ் நாடகங்களே அரங்கேற்றப்பட்டன. அந்த அளவுக்கு நேர்மையான முறையில் மொழிப்போர் நடத்தியவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள். தான் எழுதும் படைப்புகளின் கதாபாத்திரங்களாகவே மாறும் சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த காரணத்திற்காகத்தான் நடிப்பதையே விட்டார் என்பது பலருக்கும் தெரியாது. ஒருமுறை சனீஸ்வர பகவான் வேடம் போட்டு நடித்து முடித்த சங்கரதாஸ் சுவாமிகள் அதிகாலையில் வேடத்தை கலைப்பதற்காக அருகில் உள்ள ஏரியில் குளிக்க சென்றார். அங்கு ஒரு கர்ப்பிணி பெண் துணி துவைத்துக் கொண்டிருந்தார். அவரிடம் சனீஸ்வர பகவான் போல மிடுக்காக பேசியவுடன் துணி துவைத்துக் கொண்டிருந்த பெண்மணி அதிர்ச்சியில் இறந்து போனார். அஞ்சிலிருந்து நடிப்பதையே நிறுத்தி கொண்டார் சங்கரதாஸ் சுவாமிகள். அதன் பிறகு நாடகங்கள் மட்டுமே எழுதினார். 50 மேற்பட்ட நாடகங்கள் எழுதி இருந்தாலும் அதில் இடம்பெற்ற ரோமியோ ஜூலியட், ஜூலியட் சீசர் போன்ற மொழிபெயர்ப்புகளே அதிகம். மற்ற நாட்டு இலக்கியங்கள் தமிழ் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தார் சங்கரதாஸ் சுவாமிகள். அப்படிப்பட்ட இந்த கலைஞன் விழுப்புரத்தில் ஒரு நாடகத்தை இயக்கிக் கொண்டிருந்த போதே நெஞ்சை பிடித்தபடி மயங்கி விழுந்தார். அருகிலிருந்த புதுச்சேரி மருத்துவமனையில் பரிசோதித்த பிறகுதான் அவருக்கு பக்கவாதம் வந்தது தெரிய வந்தது. சில காலம் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட போதும் அவர் நொடிந்து விடவில்லை. மருத்துவமனையிலேயே பல நாடகங்களை எழுதி கொண்டிருந்தார். 2 அங்கு தங்கியிருந்த சங்கரதாஸ் சுவாமிகள் புதுச்சேரியில் இறந்த போது அவருக்கு 57. கலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த கலைஞன் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது அவரின் அர்ப்பணிப்புக்கான எடுத்துக்காட்டு.
இம்மாபெரும் கலைஞர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் பெயரை தற்போது நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் பாக்கியராஜ் அணிக்கு வைக்கப்பட்டுள்ளது.